ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில வாக்கியங்கள் இருக்கும். அதாவது, இன்றிருப்பார் நாளை இல்லை என்பது வழக்கு சொல். பிறந்தவன் இறப்பது இயற்கையான நியதி, அதற்கு யாரும் விதிவிலக்கில்லை. ஆனால் எப்படி வளர்ந்தான், எப்படி வாழ்ந்தான், எப்படி இறந்தான் என்பதை தான் வரலாறு அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். சகாப்தம் படைத்தவன் என்கிறோம், வரலாறு படைத்தவன் என்கிறோம். வரலாற்றில் இடம் பிடித்தவர்களை நம்ம விரலை விட்டு எண்ணிடலாம், எவ்வளோ பேர் இந்த மாதிரிலாம் வாழ்ந்துக்கிறாங்கன்னு. அதில் ஒருவரதான ஒரு மாவீரர் தான் இந்த ரோசோ. இந்த ரோசோவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் சாவுகடிக்கப்பட்டாரே தவிர இன்னும் எல்லா இதயங்களையும் நீங்கள் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனலில் யார் இந்த ரோசோ உடையார், அவரை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பதிலுக்கு பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த மாவீரர் ரூசோ எந்த சமுதாய எந்த ஏரியாவை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையிலிருந்து கண்ணங்குடி செல்லும் சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அனுமந்தக்குடி அருகே சூரியன் குடியிருப்பு கிராமம் அப்படின்னு கிராமம் இருக்குதான். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் எல்லாம் உடையாராக தான் இருப்பாங்களாம், நிறைய விவசாய குடும்பங்கள் தான் இருக்குமா. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேதநாயகம் உடையார் மிக்கேல் அம்மாள் தம்பதியினருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர். இரண்டு மகன்களும் இரண்டு மகன்களும் இருக்காங்களாம். அவர்கள் இளைய மகனாக பிறந்தவர் தான் அந்த ரூசோ. 16/12/1959 பிறந்திருக்கிறாரு. பள்ளி பருவம் கல்லூரி பருவம் என கல்வியில் எம்காம் வரை படித்திருக்கிறாரு. தனது சிறு வயது முதலே பொது வாழ்க்கையில் நாட்டம் கொண்டவர். தந்தை வழியில் அரசியல் ஈடுபாடு அவரை வெகுவாக கவர்ந்ததுன்னு சொல்லலாமா. ரூசோவின் தந்தை வேதநாயகமுடைய திமுகவில் கொள்கை பிடிப்புடன் செயல்பட்டு வந்ததும் இதற்கு காரணம். அதோடு தனது தந்தையாரின் ஒப்பந்த பணிகளில் உதவிகரமாகவும் செயல்பட்டு வந்திருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து தேவக்கோட்டை ஆர்ச் உள்புறம் மாதா மெடிக்கல்ஸ் என்ற ஆங்கில மருத்துவக் கடையினையும் நிர்வகித்து வந்துள்ளார். மெடிக்கல் ஷாப் வச்சிருந்திருக்கிறாரு. 1986 இவருக்கு அடைக்கலம் வியாக்குளமேரி அவர்களின் மகளான ஜோன்ஸ் ஆரோக்கிய மேரிக்கும் திருமணம் நடைபெற்றது. ஜோன்ஸ் ரூசோவின் தந்தை அடைக்கலம் உடையார் பிரபல தொழிலதிபர் ஆவார். அவர் சொந்த ஊர் இளையங்குடி அருகே உள்ள அரியாண்டிபுரம் கிராமமாகும். அவரது மனைவி பெயர் வியாக்குளமேரி. திருமணத்திற்கு பின்னர் சென்னையில் குடியேறினர். சென்னையில் பிரபல நிறுவனமான ஜோதி பிளாஸ்டிக்ஸ் எனும் கம்பெனியை நடத்தி வருகின்றனர். ரூசோ ஜோன்ஸ் ரூசோ தம்பதியினருக்கு 1987 நிலோபர் என்ற மகளும், 1992 இரட்டையர்களாக ஜெம்மா நிப்ளா என்ற மகளும், ஆண்டோனி நிஷாந்த் என்ற மகனும் பிறந்துள்ளனர். மாவீரன் ரூசோ அவர் பார்த்தீங்கன்னா, தனது பொது வாழ்க்கையில் சமூக நல பணியாற்ற ஜோயிஸ் சங்கத்தின் தலைவராக இருந்து செயல்பட்டார். அரசியல் வாழ்க்கையிலும் தனது தந்தையின் வழியில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு தனது அரசியல் ஏணியின் முதல் படிக்கட்டில் காலையை வைத்தார். ஒவ்வொரு படியாக ஏறும் முகமாக முதலில் தேவக்கோட்டை நகரின் திமுக இளைஞரணி அமைப்பாளராக பதவி பெற்றார். அதுக்கப்புறம் தேவக்கோட்டை நகரை பொறுத்தமட்டில் திமுக இளைஞரணி வீறுகுண்டு எழுந்தது என்றால் ரோசோவின் செயல்பாடு ஒரு முக்கிய காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கழகம் அறிவித்த எத்தனையோ போராட்டங்களை முன்னின்று செயல்படுத்தி காட்டினார். கழகம் பணித்த சைக்கிள் பேரணி, மனித சங்கிலி போராட்டம், கொடும்பாவி எரிப்பு போராட்டம், வார்டுகள் தோறும் கூட்டம், இளைஞரணி கூட்டம் சொல்லி எல்லா கூட்டத்தையும் பொதுக்கூட்டம் என அரசியல் பணியை விரிவுபடுத்திக் கொண்டே வந்தார். அனைத்து வார்டுகளிலும் திமுக இளைஞர் அணியினை உருவாக்கினார். திமுக கொடி ஏந்திய இளைஞரணி பட்டாளம் ரூசோவை சுற்றி மையம் கொண்டது. அனைத்து வார்டுகளிலும் திமுக கொடி கம்பம் நிறுவி கழக கொடியினை பறக்கச் செய்தார். இளைஞரணி சார்பில் வார்டு பகுதியில் நூலகங்கள் உருவாகின. தனது சொந்த செலவில் முரசொலி நாளிதழ் கிடைக்க செய்தார். ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடத்தினார். தான் ஒரு கிறிஸ்துவர் என்று இருந்தாலும் இந்து மத கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்களில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பெருமளவு பணம் நன்கொடையாக வழங்கினார். இல்லாத ஏழைகளுக்கும் பொருளுதவி வழங்கினார். தன் சொந்த செலவில் தெருக்களில் சோடியம் விளக்கு அமைத்துக் கொடுத்தார். ஒரு கட்டத்தில் தேவக்கோட்டை பகுதியில் எங்கு பார்த்தாலும் ரூசோ, எதிலும் ரூசோ என ரூசோவின் புகழ்பாடி இளைஞர்கள் சாதி மத வேறுபாடின்றி அவரது பெயரை உச்சரித்து எழுச்சியுடன் ரூசோவை மலம் வர வைத்தனர். வலுவான இளைஞர் படை பொதுமக்களின் பயங்கரமான ஆதரவு, அவருடன் நன்மதிப்பு என ரூசோவின் புகழ் கூடிக்கொண்டே சென்றது. தலைமையிடத்தில் ரூசோ பெயர் தெரிய ஆரம்பித்து விட்டது. படிப்படியாக கட்சி பொறுப்பில் வளர்ந்து வந்து ரூசோ சிவகங்கை மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளராக தளபதி அவர்களால் நியமிக்கப்பட்டு சிறப்புடன் பணியாற்றினார். அதன் பின்னர் ரூசோ அரசியல் பிரவேசம் கொடிக்கட்டி பறந்தது. நகரை விட்டு மாவட்ட அளவில் புகழ் கூடியது. வைகோ கழகத்தை விட்டு பிரிந்து சென்ற நேரம் அப்போதைய மாவட்ட கழகச் செயலர் மறைந்த தா கிருட்டின் அவருடன் இணைந்து மாவட்டம் முழுவதும்
பம்பரமாக சுற்றி கழகத்தை பலப்படுத்தியதில் பெரும் பங்கு வகித்தார். திமுகவின் தலைமையிடத்து உயர் மட்ட குழுவினரோடு அவர்கள் நெருக்கம் அதிகமானது. மேற்பட்ட தலைவர்கள் சிவகங்கை, மேல்மட்ட தலைவர்கள் சிவகங்கை மாவட்ட திமுக என்றால் அது ரூசோவிற்கு தனி இடம் ஒன்று கொடுத்தாங்களாம். சிவகங்கை மாவட்டத்திலே திமுகனா மெயின் ஆளு ரூசோ அப்படின்ற மாதிரி தனி இடம் அவருக்குன்னு சொல்லி வச்சிருந்தாங்க திமுக. தேர்தல் சமயத்திலும் சரி, கழக உள்கட்சி தேர்தலும் சரி, தனக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்ற தனது எண்ணங்கள் ஈடேறாது, அதில் பின்னடைவு ஏற்பட்ட நிலையிலும் சோர்ந்து போகவில்லை. அவர் நினைச்சது நடக்கல, அந்த அளவுக்கு போஸ்டிங் கொடுக்கல, எலெக்ஷன்ல சீட்டும் கொடுக்கல அப்படின்னா கூட அவர் பின்னடைவிலையா இருந்தாலும் கட்சிக்கு எப்படிப்பட்டாலும் கழகமே உயிர் மூச்சு என்று கொள்கை பிடிப்படும் தனக்கென ஒரு முத்திரையை திமுகவில் பதித்தார். ரூசோவின் சமூக அந்தஸ்து பன்மடங்கு உயர்ந்தது. அரசியல் சதுரங்க போட்டியாளர்கள் ரூசோவின் அபரிதமான வளர்ச்சியால் அறவே கிட்ட நெருங்க முடியவில்லை. ரூசோவின் புகழ் திக்கெட்டும் பரவியது. அமராவதி புதூரில் திமுக இளைஞரணி பயிற்சி பாசறை கூட்டம் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட அளவில் 2 தினங்கள் நடத்தி காட்டினார். அது முதல் தளபதி மு க ஸ்டாலின் நம்பிக்கை நட்சத்திரத்தில் ஒருவராக திகழ்ந்தார். தனது இனத்தவரான உடையார் சமுதாயம் மட்டுமில்லாமல் எல்லா சமுதாயத்திலுமே நற்பெயர் பெற்றார். தேவக்கோட்டை பஸ் நிலையம் எதிர்வீதியில் இப்போது சிறப்புடன் செயல்பட்டு வரும் பார்க்கவ குல மகால் கட்டும் பணிகள் அப்ப நடைபெற்ற நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்வையிட்டு தகுந்த ஆலோசனை அளித்து வந்தார். சிவகங்கை மாவட்ட மத்திய குற்றப்பிரிவு வங்கி தேர்தலில் துணை பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொது வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த ஈடுபாட்டோடு தொழிலும் கவனம் செலுத்தி வந்தார். தனது நண்பர்களோடு கூட்டமாக இணைந்து ஒயின் ஷாப் கடைகளை மாவட்டம் முழுவதும் பாரெல்லாம் ஏனெடுத்துகிறாரு. ஏலச்சீட்டு தொழில், மருந்து கடை தொழில் என சிறு தொழில்களையும் நடத்தி வந்தார். உள்ளூரில் பிரபலமாகும் ஒருவரிடம் இயற்கையாகவே செல்வாக்கும் பெருகி வரும் அந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தனக்கு நியாயம் வேண்டியும் தனக்கு தொந்தரவு செய்கிறவர்களையும் நேரடியாக போராட வலுவில்லாத நிலையில் வேறு வழி தெரியாத செல்வாக்கு மிகுந்தவரான உதவியை நாடுவது இயற்கையான விஷயம். இது போலவே நகரில் எண்ணற்ற பிரச்சனைகள் தேடி வரும் அனைத்தையும் புறம் தள்ளாது நியாய தர்மமான விஷயங்களை கையில் எடுத்து நேரிடையாக தலையிடும் விஷயத்தில் அச்சம் என்ற பேச்சுக்கே இடமின்றி அழகா பஞ்சாயத்து பண்ணி அழகா ஹெல்ப் பண்ணுவாராம். எந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்தாலும் அவர் உதவி செய்து வெற்றி கண்டார். ரூசோவின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை அறிந்தும் துணிச்சலுடன் சிங்கம் என கம்பீர நடைபெற்று தைரியமுடன் தன்னை தயார் செய்து கொண்டார். தவறு இழைப்பதையே தொழிலாக கொண்டவர்களுக்கு ரூசோ என்றாலே சமோசப்பணம் தான் என மக்கள் பேசப்படும் அளவிற்கு மிக பிரபலம் அடைந்தார். பிறருக்கு உதவி செய்ய போய் அதுவே தனக்கு பின் விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதை அறிந்து எச்சரிக்கையுடன் இருந்தார். இருந்தாலும் மாவீரன் ரூசோ கட்சிக்காரர்களால, கட்சிகளை இவ்வளவு பெரிய அலைட்டார்னு ஊர்ல சிலரால வெட்டி கொல்லப்படுறாரு. அதாவது சிவகங்கை மாவட்ட திமுகவில் எவரெஸ்ட் உச்சத்திற்கு வளர்ந்துவிட்ட ரூசோ ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட ஆவின் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு நிர்வாக குழு தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தார். பிரகாசமான வெற்றி வாய்ப்பில் வெற்றியின் விளிம்பு வரை சென்ற போதுதான் இன்று ஈவரக்கற்ற ஈரக்குலையை அறுத்து எறிவது என்று அன்னைக்கு அந்த எலெக்ஷன் நடந்து அன்னைக்கு வந்து இவருக்கு பதவிக்கு போயிடுவாரு, தலைவராயிட போறாரு என்ற ஒரு அச்சத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய ஆட்களே பாத்தீங்கன்னா அவருடைய வளரவிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க கட்சிக்காரங்களே சில பேர் அவரை ஆள் வைத்து கொண்டு விட்டார்கள். இனியும் ரூசோ உயிரோடு விட்டு வைத்தால் நமக்கெல்லாம் அரசியல் வாழ்க்கை என்பதே காணல் நீர் மாதிரி ஆகிவிடும். இனி கனவில் கூட தலை தூக்க முடியாதுன்னு என்ன பண்ணிட்டாங்களா, அவங்க கட்சிக்காரர்களே அவரை கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அவங்களே கொண்டு விட்டாங்க. இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் அப்படிங்கிறதெல்லாம் போய் அவருடைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னைக்கு இறந்துருக்கிறாருன்னா 1998 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ராத்திரி நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு 8:30 இருக்கும். அப்போ அவரோட வண்டி TN64Z656 ஸ்டார்டாஸ் மூலம் காரில் ரூசோவோடு தன்னை மருந்து கடையிலிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு போனார். போகிற வழியிலேயே அவரோட வீட்டில் திரும்புகிற இடத்துல வரும் பொழுது திடீர்னு ரூசோவுக்கு சாமி வந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி தீர்த்து கட்டிட்டாங்க அன்னைக்கு. ஆனால் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சாமி வந்துச்சு, தன்னைத்தானே அவரே வெட்டிக்கிட்டாருன்ற மாதிரி மாற்றி அந்த அவரோட சாவை ஒரு மர்மமான சாவாக்கிட்டாங்க. என்னதான் அவருடைய அவர் கொன்றவர்கள் அவரால் தண்டிக்கப்படவில்லை என்றாலும் கடவுள் இருக்காரு, ரூசோவுடைய மனசுக்கு இன்ற அளவுக்கும் அந்த மாவட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாகவே அவர் பேர் இன்றைக்கும் எல்லார் மனதிலும் நின்றுதான் இருக்கு. அதாவது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு மேலே போயிட்டாங்கன்னா எதிரிகள் வந்துருவாங்க. நல்லது செஞ்சாலும் ரொம்ப நாள் வாழ முடியாது என்பதற்கு ரூசோவின் வாழ்க்கை ஒரு வரலாறு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ரொம்ப ஓவராக நல்லவனாகவும் இருக்கக்கூடாதுன்னு, அதனால தான் அரசியல்வாதிகள் நல்லவனாக இருக்கிறதுல போடுது. இவ்வளோ இவ்வளவு புண்ணியம் பண்ணுறாங்க, அவ்வளோ இவ்வளவு பாவமும் செஞ்சுறாங்க. ஏன்னா ரொம்ப நல்லவனாக தான் கடவுள் சீக்கிரம் எடுத்து பண்ணுறதுக்கும் ஒரு உதாரணம் இவருடைய வாழ்க்கை. என்னதான் அவர் இறந்தாலும் அவரை கொலை செய்யப்பட்டாலும் கொலை செய்யப்பட்டவர்கள் தண்டிக்கப்படவே இல்லைனாலும் எல்லார் மனதிலும் நிலைத்து நிற்கிறார் ரூசோ. இதுதான் ரூசோவுடைய வாழ்க்கை வரலாறு. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Our YouTube channel Sattamedai does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas.
The speaker's intention is to explain the life history of Dadas and Rowdies to the youngster so that they will not get into their life in future. MH Prabhu, PEBL, Advocate Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே. தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு இ பிரபு, பிஇபிஎல், வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.